enlightening the thirsty. பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமரவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. இயேசுவின் திரு இதயத்துக்கு நாள் இது. இன்று இயேசுவுக்காக எப்பொழுதும் நாம் நேர்மையோடு நடந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். திருமுழுக்கு யோவான் உண்மையை எடுத்து உரைத்தார், நீதியை அறிவித்தார், தப்பு தவறுகளை சுட்டி காட்டினார். அதனால் அவருடைய உயிருக்கே ஏரோது அந்திஃபாஸ் உலை வைத்தான். இருப்பினும் அஞ்சா நெஞ்சத்தோடு நற்செய்தியை, இறை வார்த்தையை, உண்மையை, நீதியை அவர் நிலைநாட்டினார். இயேசு உண்மையை சொன்னார், தீமையை எதிர்த்தார். அதனால் அவருக்கு வந்தது மரணம். நாமும் இயேசுவை போல, ஸ்நாபகரை போல, உண்மைக்கு சான்று பகர நமக்கு வீரத்தையும் துணிச்சலையும் தர வேண்டும் என்று திரு இதய ஆண்டவரிடம் மன்றாடி என்ற திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பலியை லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் செய்த இதய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துபவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம், ரீயூனியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காக, செல்வி ஸ்னேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக, திருவண்டார் கோவில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளி குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் ஹேர் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி பசில் மெருகியோரி, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரி செல்வி, திரு ஷபியர் காஸ்டியின் உடல்நலனுக்காக, குடும்ப கருத்துக்களுக்காக, சென்ட் ஜாக்வஸ் அந்துவான் நல்ல துணைவி கிடைக்க விக்டர் ஹெலன் உடல் நலம் பெற இதையாண்டவருக்கும் சகாயமாதாவுக்கும் நன்றியாக, திரு ஜெர்மோன் ஜானோ மற்றும் திருமதி வேலைப்பாட்சிக்காக, ப்ராஸ்பர் ஜூலி இதையாண்டவருக்கு நன்றியாக, குடும்ப கருத்துக்கள் நிறைவேறு, திருமதி மேரி மார்ட்டின் இதையாண்டவருக்கு நன்றியாக, திரு அந்தோனி அவர்கள் உடல்நலம் கிடைத்தமைக்கு நன்றியாக, தொழில் வளர்ச்சிக்காக, குடும்ப கருத்துக்களுக்காக, திரு தேவகுமார் குடும்பம் இதையாண்டவருக்கு நன்றியாக, திருமதி ரஞ்சிதா மேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடிய,
திரு அந்தோனி ராஜ்க்கு திருமணம் விரைவில் நடைபெற திரு ஸ்டில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திட திரு அலோஷியஸ் பாலு மற்றும் திருமதி மரியா ஸ்டெல்லா ஆகியோரின் ஆண்மலை பற்றிக்காக மேலும் இன்று லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்யும் அல்போன்ஸ் கிறிஸ்டியன் லபெல் அவருடைய மகன் ரிச்சர்ட் வேலை கிடைத்ததற்கு இதயாண்டவருக்கு நன்றியாக போலந்தினுக்கு நல்ல மணமகன் வேண்டியும் மேலும் திரு மரி குழந்தைநாதன் திருமதி ஆரோக்கியமரி அவர்கள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற இதயாண்டவருக்கு நன்றியாக மேலும் ஏனாம் வெங்கடாஜலம் பகுதி மக்களுக்காக அமுலோர்பம் மேல்நிலைப்பள்ளி லூர்து டிவி நன்றியாக மோகன்லதா 20ஆம் ஆண்டு திருமண நாளில் நன்றியாக அந்தோனி ஜான்சன் குடும்பத்தார் நன்றியறிதலாக மரி அந்துவான் ரோனே நன்றியாக சுந்தரி ஆனந்த் நன்றியறிதலாக ராணி வேணுகோபால் குடும்பத்தார் நன்றியறிதலாக சந்திலர் அந்துவான் ஷபியே மரியம்மாள் ஷபியே மக்கள் நன்றியறிதலாக சரவணன் ஸ்ரீதேவி காசியோகி நன்றியறிதலாக பாஸ்கல் ஜான் மரியஸ் செல்லி நன்றியாக குளோரி ஜார்ஜ் குழந்தை பிறந்ததற்கு நன்றியாக ஜான் கிறிஸ்து லூர்துநாதன் வேலை கிடைத்ததற்கு இதயாண்டவருக்கும் மாதாவுக்கும் நன்றியாக கிளமெண்ட் ராயல் நன்றியறிதலாக உடல்நலனுக்காக அந்தோனிராஜ் ரூபி டாலி நன்றியறிதலாக குழந்தை வரம் பெற ஞான அலெக்ஸ் அமலதாஸ் நன்றறிதலாக தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற லாரன்ஸ் குடும்பத்தார் நன்றறிதலாக குடும்ப கருத்துக்களுக்காக முத்துலிண்டா நன்றறிதலாக குடும்ப கருத்துக்களுக்காக லெசோன் பெனிட்டா நன்றறிதலாக திருமணம் நடைபெற மரிய கிளாசியா நன்றறிதலாக திருமணம் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற இதய ஆண்டவர் காப்பகம் இல்லம் பள்ளி நன்றறிதலாக அதன் வளர்ச்சிக்காக வெரோனிகா நன்றறிதலாக அலெக்சாண்டர் அமுலோர்பமரி குடும்ப கருத்துக்களுக்காக செல்வராஜ் கடன் பிரச்சனை தீர மற்ற பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க சார்லஸ் ஸ்ரீலா திருமணம் நல்ல முறையில் நடைபெற கண்மணி பிரியா நல்ல முறையில் நடக்கவும் பேசவும் வேண்டி நவீன் பிரியன் உடல்நலனுக்காக நற்படிப்பிற்காக ஆசை தம்பி உடல்நலனுக்காக பிரவீதா ஷேரன் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெரால்டின் விண்ணரசி பிளஸ் நோயல் பெரேரா உடல்நலனுக்காக சகோதரி டோம்னிக் இறையருள் பெற ஆதிலட்சுமி குடும்பத்தார் நேஷனாலிட்டி விரைவில் கிடைக்க மேலும் மறித்த லூயி சின்னசாமி கண்ணம்மாள் மார்த்தா லாசரஸ் டேவிட் கண்ணுசாமி செல்வநாதன் எர்னஸ் திரவியம் சகோதரி பரோமியா அமுலோற்பவ சவரி ராயலு பெனி பெத்ரூஸ் இவர்களது ஆண்மலை பாட்சிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் ப்ராஸ்பர் அர்லாந்தா பெஞ்சமின் மோகன் நன்றியதிலாக திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். Come on.
அமைதியும் உண்டாகுவே புகழ்கின்றோம் யாம் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம் உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம் ஆண்டவராம் எம் இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் தேவ தந்தை இறைவனே தேக மகனாக ஜனித்த ஆண்டவயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராம் எம் இறைவனே இறைவனின் திரு செம்மறியே தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர் உலகின் பாவம் போக்குபவரே நீரின் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே நீரே மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே ஆமென் ஸ்தபிப்போமாக எல்லாம் வல்ல இறைவா அன்பாண்டவும் திருமகனின் இதயத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம் தம் பேரன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகிற மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம் உண்மையான அன்பின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் முதல் வாசகம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமூத்திரந்து வாசகம் அதிகாரம் 13 திருவசனங்கள் 1-8 வரை சகோதர சகோதரிகளே சகோதர அன்பில் நினைத்திருங்கள் அந்நீரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள் இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானத்தூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியது உண்டு சிறைப்பட்டவரோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை இணைத்து கொள்ளுங்கள் துன்புறக்கூடிய உடல் உங்களுக்குள் உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள் திருமணத்தை அனைவரும் இயல்பாக மதியுங்கள் மணவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும் காமுகரும் விபசாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர் பொருளாசையை விலக்கி வாழுங்கள் உள்ளதே போதும் என்று இருங்கள் ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார் இதனால் நாம் துணிவோடு ஆண்டவரே எனக்கு துணை நான் அஞ்ச மாட்டேன் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம் உங்களுக்கு கடவுள் வார்த்தை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள் அவரது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும்
என்றுமே மாறாதவர். இது ஆண்டவர் வணங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் எண் 5. எனக்கு உயிரானா வாழ்வில்
விதைத்தாலும் தீமை அணுக விடமாட்டான் தீமை அணுக விடமாட்டார் இறைவன் எனது மீட்பானார் அவரை எனக்கு ஒளியானார் அவரை கொண்டு நான் வாழேன் எவரை கண்டும் பயமில்லை இறைவன் எனது மீட்பானார் காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர் அல்லேலூயா 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 எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான் சிலர் இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர் வேறு சிலர் இவர் எலியா என்றனர் மற்றும் சிலர் ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர் இதை கேட்ட ஏரோது இவர் யோவானே அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன் ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான் இதே ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான் அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் ஏரோதிடம் உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறை அல்ல என்று சொல்லி வந்தார் அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள் ஆனால் அவளால் இயலவில்லை ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான் அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து செவிசாய்த்தான் ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவருக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான் அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள் அரசன் அச்சிறுமியிடம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றான் நீ என்னிடமிருந்து எது கேட்டாலும் ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான் அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள் அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள் உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து
திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திரு இதய ஆண்டவர் பக்தர்களே, இங்கிலாந்து நாட்டில் கிளாஸ்கோ என்ற நகரத்தில் ஒரு பெரிய சிறைச்சாலை உண்டு. அந்த சிறையிலிருந்து ஒரு கைதி தப்பி சென்று விட்டான். அவன் இங்கும் அங்கும் அலைந்தான். 2 நாட்களாக அலைந்தான். நிம்மதியாக ஒரு இடத்தில் உட்கார முடியவில்லை, உணவு உட்கொள்ள முடியவில்லை, தூங்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் தன்னை காவலர்கள் தேடி வந்து பிடித்து கொண்டு போக மாட்டார்களா என்று ஏங்கினான். சிறையை விட்டு ஓடி வந்து விட்டான். இப்பொழுது 2 நாள் பொறுத்து மீண்டும் என்னை சிறைக்கு கூட்டிச் செல்ல மாட்டார்களா, என்னை கைது செய்ய மாட்டார்களா என்று அவன் ஏங்கினான். அவ்வாறே 2ஆம் நாள் இவனை கைது செய்து மீண்டும் சிறைக்கு கொண்டு சென்றார்கள். இவனை உளவியலார் ஆய்வு செய்தார்கள். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், சிறையை விட்டு ஓடி வந்து விட்டேன். சிறையில் இருக்கும்போது எனக்கு அடிமையாக நான் இருப்பது தெரிந்தது. இப்பொழுது சிறையை விட்டு ஓடி வந்த பிறகு மீண்டும் நான் அடிமை என்று உணர்ந்தேன். ஏனென்றால் நான் செய்த பாவம், நான் செய்த கொலை என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. என்னுடைய மனசாட்சி என்னை உறுத்தி கொண்டே இருந்தது. அதனால் இப்படி ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்வதை விட சிறைக்குள் சென்று தண்டனையை அனுபவித்து விட்டு விடுதலை பெறுவது நல்லது என்று நினைத்தேன். ஆகவே என்னை யாராவது கைது செய்து மீண்டும் சிறைக்கு அழைத்து செல்ல மாட்டார்களா என்று ஏங்கினேன். அந்த நேரமும் வந்தது. காவலர்கள் என்னை தேடி வந்தார்கள். நான் ஓடவில்லை, எழுந்து நின்றேன். அவள் என்னை வந்து கைது செய்தார்கள். மகிழ்ச்சியோடு நான் மீண்டும் சிறைக்கு வந்துவிட்டேன் என்று அவன் விளக்கம் கொடுத்தான். அன்புக்குரியவர்களே, இப்படிதான் குற்றம் செய்தவர்களுடைய மனச்சான்று தூண்டி எழுப்பப்படுகிறது. அந்த மனச்சான்று அவர்களை குத்தி கொண்டே இருக்கிறது. செய்த தவற்றை உணர்ந்து ஏற்று அதற்கு மனமருந்தி அதற்கு பிராயச்சித்தம் செய்யுகின்ற வரையில் மனதில் நிம்மதி இல்லை. மனச்சான்று கடவுளுடைய குரல். அந்த கடவுளுடைய குரல் நாம் செய்கிற தவற்றை சுட்டி காட்டி நம்மை மனம் மாற அழைக்கிறது. இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், ஏரோது அந்திபாஸ், அவன் ஒரு இரட்டை விதமான குணமுடையவன். ஒரு விதத்தில் ஸ்நாபகரை பார்த்து அஞ்சினான், இன்னொரு விதத்தில் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தான். அழகாக இங்கே சொல்லப்படுகிறது, அவரை பார்த்து அவன் அஞ்சினான், அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தான். எப்படி பயப்படுகிறவன் இன்னொருவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? நீயே அஞ்சி நடு நடுங்கி கொண்டிருக்கிறாய், உனக்கே பாதுகாப்பு விடுதலை தேவை. இன்னொருவருக்கு நீ எப்படி பாதுகாப்பு தர முடியும்? இரட்டை ஆளுமை உடையவன் அவன். யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான்.
அவர் சொல்வதை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவி சாய்த்தான். பாருங்க, இரட்டை ஆளுமை. அவருக்கு அஞ்சினான், அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தான். அவர் சொல்லை கேட்டு குழப்பமுற்றான், ஆனால் மனமுவந்து செவி சாய்த்தான். என்ன ஒரு இரட்டை ஆளுமை! தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியவில்லை. இவன் செய்த அந்த பாவமானது இவனை உறுத்தி கொண்டே இருக்கிறது. இயேசுவை பற்றி மூன்று விதமான பதில் மொழியை மக்களிடமிருந்து பார்க்கிறோம். முதலில் இந்த ஏரோது மனச்சான்று தூண்டி எழுப்பப்பட்டு அதனால் அவன் செய்த குற்றம் அவனை வருத்துகிறது. எனவே இயேசுவை பார்த்து எலியா என்கிறான். இயேசு ஒரு இறைவாக்கினர், இறைவாக்கினுடைய மேலான ஒரு இறை மகன் என்பதை அவன் உணரவில்லை. இவன் செய்த குற்றம் எப்பொழுதும் அவன் மனத்தின் முன் நிற்கிறது. ஆகவே நான் கொலை செய்த யோவான் வந்துவிட்டார் என்று இவர் கருதுகிறார். இயேசுவை பார்த்து யோவான் என்று அவர் நினைத்து அஞ்சுகிறான். நான் தான் அவர் தலையை வெட்டினேன், அவர்தான் மீண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது இன்னும் என் குற்றத்தை சுட்டி காட்டி என் பாவத்தை பகிரங்கப்படுத்த இவர் வந்துவிட்டார் என்று பயப்படுகிறான். எல்லாவற்றிற்கும் மேலாக என்ன பயம் என்றால், இந்த யோவானுடைய வார்த்தையை கேட்டு மக்கள் ஏதாவது கலகத்தை செய்வார்களோ. உன் சகோதரன் மனைவியை நீ வைத்திருக்கிறாய், அரசனான நீயே இப்படி ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, இது என்ன முறை என்று மக்கள் கலகத்தை எழுப்புவார்கள் என்று அஞ்சினான். அதனால் அவன் ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் இவர் வார்த்தைக்கு வசியம் செய்யப்பட்டான். எனவே அவரை ஏரோதியாளின் தூண்டுதல் பேரில் அவரை சிறையில் அடைத்தான், அவரை கொலை செய்தான். பொதுவாக தவறு செய்தவர்கள் அந்த தவற்றை சுட்டி காட்டுகிற கடவுள் குரலை நசுக்க பார்ப்பார்கள். அதைதான் இந்த ஏரோது செய்தான். நாமும் இப்படிதான். நாம் ஏதாவது தப்பு தவறு குற்றம் செய்தபோது நம்மை சார்ந்தவர்கள், நமது நண்பர்கள், உறவினர், பெற்றோர் இது தப்பு, இதை செய்யக்கூடாது என்று சொன்னால் உடனே அவர்களை ஒதுக்கி விடுகிறோம், அவர்களை சில நேரங்களில் அப்புறப்படுத்தி விடுகிறோம். நாம் செய்த ஒரு தப்பு அதை ஒரே ஒருவர் தான் பார்த்து விட்டார், அந்த ஒரு ஆலயம் அழித்து விட்டால் நாம் செய்த தப்பு யாருக்குமே தெரியாது என்று எத்தனை பேர் இப்படி நடக்கிறார்கள் தெரியுமா? இதுதான் தூண்டிவிடப்பட்ட மனச்சான்று குரல் கொடுக்கிறது. அவர்கள் அதை சந்திக்க மனமில்லாமல் யார் யார் கடவுள் குரலாக இருக்கிறார்களோ அவர்கள் குரலை நசுக்க முற்படுகிறார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, இரண்டாவதாக பொதுமக்கள் இயேசுவை பற்றி என்ன நினைத்தார்கள்? பொதுமக்கள் இயேசு ஒரு எலியா என்ற இறைவாக்கினர் என்று கருதினார்கள். ஏனென்றால் யூதர்கள் பொதுவாக இன்னும் மெஸ்ஸியாவாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே மெஸ்ஸியா வருவார் என்று அவர்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். பாஸ்கா விழா கொண்டாடும் போது அந்த விருந்து நேரத்தில் அவருக்காக ஒரு நாற்காலியை வைத்து மேஜையின் மீது கொஞ்சம் திராட்சைப்பழ ரசத்தை வைப்பார்கள். ஏனென்றால் எலியா எந்த நேரத்திலும் வருவார். அந்த இருக்கைக்கு எலியாவின் இருக்கை, சேர் ஆஃப் எலியா என்று அழைப்பார்கள். யாரும் அதில் உட்கார மாட்டார்கள். அந்த பாஸ்கா விருந்து நடக்கும் போது அடிக்கடி கதவை திறந்து பார்ப்பார்கள். எலியா வந்துவிட்டாரா என்று அடிக்கடி விருந்து நேரத்தில் கதவை திறந்து பார்ப்பார்கள் யூதர்கள். ஆகவே
இந்த ஒரு பரவலான பழக்கம் யூத மக்களிடத்திலே நிலவிய காலம் அது. அதனால் யூத மக்கள் என்ன நினைத்தார்கள்? எலியா வந்துவிட்டார் என்று இயேசுவை பற்றி நினைத்தார்கள். மூன்றாவதாக ஒரு சிலர் மட்டும் இயேசுவை இறை மகனாக இறை வாக்கினராக மெஸ்ஸையாவாக ஏற்றுக்கொண்டார்கள். அவரால் எத்தனையோ பேர் புதுமை அற்புதங்களை அடைந்தார்கள். ஆனால் அவ்வப்பொழுது அவரை இறைமகன் என்று அறிக்கையிட்டார்கள். தொடர்ந்து நிரந்தரமாக இயேசுவின் சீடராக அவர்கள் இருக்கவில்லை. ஒரு சிலர் மட்டுமே இயேசுவை தங்களுடைய இதய தெய்வமாக மெஸ்ஸையாவாக இறை மகனாக ஏற்றுக்கொண்டார்கள். தங்களுடைய வாழ்வில விடுதலையை, முழுமையான விடுதலை, உடல் உள்ள ஆன்ம விடுதலையை தரக்கூடியவராக ஒரு சிலர் நம்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள்தான் இயேசுவின் சீடர்களாக, இயேசுவின் திருத்தூதர்களாக விளங்கியவர்கள். ஆக இன்று இயேசு நம்மிடையே இருக்கிறார். நமது குற்றத்தால் நம் மனசாட்சி தூண்டப்பட்டு அது இயேசுவை நம்மிடமிருந்து அப்புறப்படுத்த முற்படுகிறதா? இயேசுவை நினைக்காமல், இயேசுவை மறந்துவிட்டு, கோயிலுக்கு வராமல், கடவுளுடைய சிந்தனை இல்லாமல் நாம் செய்த பாவத்திலேயே மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது சாதாரண பாமர மக்கள், யூதர்கள் நினைத்தது போல இயேசுவை ஒரு இறைவாக்கினராக நினைக்கிறோமா? அல்லது இயேசுவை இறை மகனாக நம் வாழ்வில் நமக்கு ஒளியேற்ற வந்தவர், குற்றம் குறைகளை அம்பலப்படுத்தி மனமாற அழைக்கிறவர், அவ்வாறு மனம் மாறுகின்ற போது நாம் இயேசுவோடு இரண்டரை கலந்து இறை மக்களாக, இறை மகனாக, இறை மகளாக மாற முடியும். இதற்காக தான் இயேசு வந்தார், நம்மை எல்லாம் தெய்வங்களாக்க வந்தார். இதற்கு நாம் தயாராய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். திரு இதய ஆண்டவருடைய குரலை கேட்போம். அவருக்கு நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். ஆமேன். பாடலின் மூன்று. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக நாளே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக சிந்தித்தேன் வெகுவாக சிந்தையில் படவில்லை உயர்வாக சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக சிந்தையில் படவில்லை உயர்வாக தந்திட்டேன் என்னையே முடிவாக தந்திட்டேன் என்னையே முடிவாக தந்தையே ஏற்பாயோ வழியாக நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக தந்தையே ஏற்பாயோ வழியாக வாழ்கின்றேன் உனக்காக உனக்கின்றி நான் இங்கு எதற்காக வாழ்கின்றேன் வாழ்கின்றேன் உனக்காக உனக்கின்றி நான் இங்கு எதற்காக அர்ப்பணம் செய்கின்றேன் முழுதாக அர்ப்பணம் செய்கின்றேன் முழுதாக தந்தையே ஏற்பாயோ
சகோதரிகளே சகோதரர்களே நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாக படி ஜெபியுங்கள் ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக பேரிரக்கமுள்ள தந்தையே அன்பாண்டவும் திருமகனின் இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கியருளோ நாங்கள் ஒப்பு கொடுக்கமே காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடும் இருப்பாராக இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியுமானதே ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார் குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார் ஆகவே புனிதர் தூதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது தந்தையே நீர் மெய்யாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடருக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை
என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவாம், உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்தோரையும் யாரும் நினையாத ஆத்துமாக்களையும் முத்தருகிற சலத்தில் வேதனை வருகின்ற ஆத்துமாக்களையும் மேலும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிம் மிக்க மரியாள் அவருடைய கணவர் புனித சூசையப்பர், குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி, இளைஞர்களின் பாதுகாவலரான தொன் போஸ்கோ, புனித அந்தோணியார், புனித குழந்தை திரைசம்மாள், புனித அப்போ சிலர், மேலும் இவ்வுலகில் முகவந்தர்களாய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்கள் வழியாக எங்களுக்கு வாக்குறுதி வழங்கி இருக்கிறீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் நிறைவாழ்வும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இது இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா குணமடையும். பாடலின் நான்கு. தகுதியுள்ள கத்தோலிக்கர் மற்றும் இந்த திருவிருந்தில் பங்கு கொள்ளவும் பிற மத சகோதர சகோதரிகள் இப்பொழுது வழங்கப்படுகின்ற திரு அப்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம். கரங்கரில் தேவநறுக்கணை வழங்கப்படாது, நாவில் மட்டுமே வழங்கப்படும். ஒன்லி த ஓதி கேத்லிக்ஸ் ஆர் டு டேக் பார்ட் இன் திஸ் ஹோலி கம்யூனியன். நான் கேத்லிக்ஸ் கைண்ட்லி டோன்ட் ரிசீவ் திஸ் சீக்ரெட் ஹோஸ்ட் அண்ட் கம்யூனியன் வில் நாட் பி கிவன் இன் த ஹேண்ட்ஸ், ஒன்லி இன் டங்ஸ். நாணி வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா?
கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே ஜபம். கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திரு பாடுகளே என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றியறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது திருப்பலி முடிந்து நற்கருணை பவனி நற்குணை அரங்கேற்றமான பிறகு கொடியேற்றம் இடம்பெறும். இன்று காலை 10:30 சிறப்பான நற்குணை ஆராதனை பசிலிக்கா ஆலயத்தில் நடைபெறும். இதனை அருட்தந்தை டாக்டர் செபஸ்டியன் திண்டிவனம் ஒப்பனை மையத்தில் மறைக்கல்வி தமிழ ஆயர் பேரவையின் இயக்குநராக இருக்கிறவர் நடத்துவார்கள். மாலை வழக்கம் போல 5 திருப்புகழ் மாலை, அதன் பிறகு சிறிய நற்குணை ஆசிர் சிறிய தேர், 6 திருப்பலி நடைபெறும். அது முடிந்து சிறிய குணமளிக்கும் வழிபாடு இடம்பெறும். பாண்டவர்களே, நமது ஆலயத்தில் நடைபெறுகிற திருவழிபாடு திருப்பலி அனைத்தையும் லூர்து தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்வதை நீங்கள் அறிவீர்கள். இந்த ஊழியத்திற்கு நீங்கள் தாராளமாக உங்களுடைய நன்கொடையை கொடுக்க கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நமது ஆலயமானது புனரமைப்பு பணி நடந்து வருகிறது. மிக மெதுவாக நடைபெறுகிறது. ஏனென்றால் இதற்கான உதவி தேவைப்படுகிறது. தாராளமாக உங்களுடைய நன்கொடைகளை கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு ஆசிர் பெற கரங்களை குவித்து கண்களை மூடி தலைகளை தாழ்த்துங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மூடும் இருப்பாராக. இதய ஆண்டவர் பசிலிக்காவை நாடி வந்துள்ள பக்தர்களாகிய உங்கள் அனைவருக்கும் தூயகத்திலிருந்து ஆண்டவர் தம் அருளை பொழிவாராக. ஆமீன். கனிவும் மனத்தாட்சியும் உள்ள இயேசுவின் திரு இதயம் நீங்கள் விரும்பி கேட்கும் மன்றாட்டுகளை உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமீன். ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்த உங்களுக்கு வானத்திலிருந்து பதிலளித்து தம் வலக்கையின் ஆற்றலை காட்டி உங்களுக்கு வெற்றி அளிப்பாராக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாராதனை எத்தி செய்யும் நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாராதனை எத்தி செய்யும் புரிவோ நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாராதனை எத்தி செய்யும் புரிவோ
சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும்,
ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும் அப்பா பிதாவே ஆசீர்வதியும் அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும் நித்திய பிதாவே ஆசீர்வதியும் சத்திய பிதாவே ஆசீர்வதியும் நித்திய பிதாவே ஆசீர்வதியும் சத்திய பிதாவே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ரட்சிக்கின்ற தெய்வமே ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதியும் ரட்சிக்கின்ற தெய்வமே ஆசீர்வதியும் இம்மானுவேலனே ஆசீர்வதியும் கூட வருபவரே ஆசீர்வதியும் இம்மானுவேலனே ஆசீர்வதியும் கூட வருபவரே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ராஜாதி ராஜனே ஆசீர்வதியும் நீதியின் ராஜாவே ஆசீர்வதியும் நிர்மல ராஜாவே ஆசீர்வதியும் சல்லோமின் ராஜாவே ஆசீர்வதியும் சாரோனின் ராஜாவே ஆசீர்வதியும் தாவீதின் ராஜாவே ஆசீர்வதியும் சேனைகளின் ராஜாவே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் தூயதியாண்டவர் குடியேற்றம்
இயேசுவின் இருதயமே எங்கும் இருந்திடும் அருள் மயமே உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இயேசுவின் இருதயமே எங்கும் இருந்திடும் அருள் மயமே உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே பெயர் போற்றப்படவே இக்கோவிலை நான் தேர்ந்தேன் தேர்ந்ததை நானே திருநிலைப்படுத்தி உள்ளேன் நனி வழியும் சத்தியம் ஜீவனுமே என்ற ஆண்டவர் போற்ற பெறுவே நிறையின்றும் எங்களின் நம்பிக்கை எங்கள் இதய ஆண்டவரே இயேசுவின் இருதயமே இங்கும் இருந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இப்பொழுது ஆண்டவர் கொடியானது புனிதப்படுத்தப்படுகிறது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடும் இருப்பாராக செபிப்புமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உம்மை நாங்கள் போற்றுகிறோம் உம்மை புகழ்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் உமது திரு இதயத்தின் அன்பை நினைத்து தலை வெள்ளி கிழமைகளில் நாங்கள் வழிபாடு நடத்துகிறோம் உமது திரு இதய உருவம் தாங்கிய இந்த கொடியினை ஆசீர்வதித்தருளும் இது உயர ஏற்றப்படுவது போல எங்கள் உள்ளங்களும் உயர எழுப்பப்படுவனவாக இது காணுகின்ற அனைவரும் இயேசுவின் இதய அன்பை உணரச் செய்தருளும் இந்த பங்குக்கு மட்டுமல்ல இந்த நகருக்கும் இந்த கொடியானது ஒரு பாதுகாப்பின் அடையாளமாக வெற்றியின் சின்னமாய் அமைவதாக இந்த மன்றாட்டுகளையெல்லாம் எங்கள் திரு இதய ஆண்டவர் வழியாக வானக தந்தையே உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் ஆமென் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென் ஆமென் பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக அதிலிருந்தது போல பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் சொல்வது கேட்டு மனிதராய் வாழுங்கள்
மனிதரை வாழுங்கள். மாசரு பொன்மணம் படைத்தவன் தானே உலகில் முழு மனிதன். மாசரு பொன்மணம் படைத்தவன் தானே உலகில் முழு மனிதன். புவி மாந்தருக்காக தியாகங்கள் செய்பவன் மனிதருள் அவன் புனிதன். புவி மாந்தருக்காக தியாகங்கள் செய்பவன் மனிதருள் அவன் புனிதன். மனிதருள் அவன் புனிதன். இயேசுநாதர் கூறுகிறார் இதை கொஞ்சம் கேளுங்கள். அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதரை வாழுங்கள், மனிதரை வாழுங்கள்.